Cristo de Curie பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த ஆராதனே எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனே எத்தி செய்யும் பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, உமது பாடுகளின் நீங்கா நினைவு சின்னமாக, நீர் உமது உடலில் ஐந்து காயங்களை தங்கச் செய்தீர். ஆண்டவரே, அந்த காயத்தை தான் புனித தோமையார் தன் விரலை விட்டு தடவி பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இந்த காயங்களை உமது உடலில் தாங்கி இருப்பதை தொடர்ந்து நிலைத்திருக்கிறீர். இதன் வழியாக உமது பாடுகள் இன்றும் தொடருகின்றன என்பதை உணர்த்துகிறீர். அது மட்டுமல்லாமல் உமது ஐந்து காயங்களை நாங்கள் வணங்க எங்களை அழைக்கிறீர். இன்னும் இது போதாதென்று ஐந்து காயங்களை நீர் சில புனிதர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். புனித அசிசியார், புனித பாதிரே பியோ போன்றவர்களுக்கு ஐந்து காய வரத்தை கொடுத்து பாடுகளை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். அவர்களை உமது பாடுகளில் பங்கேற்பாளராக மாற்றியிருக்கிறீர். ஐந்து காயங்களை கொடுத்ததால் மட்டும் அல்ல, ஐந்து காயங்களை பெறாத நாங்களும் உமது பாடுகளில் பங்கேற்க அழைக்கிறீர். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்களும் எங்கள் உடலில் வேதனையை ஏற்க துன்பத்தை ஏற்க சிலுவையை சுமக்க வரம் தாரும். பாடுவேன் இசையா இந்த நன்று உள்ள பொங்குதே பாதம் பணிந்தே என்னாட்ட துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா இந்த நன்று உள்ள பொங்குதே Thank you.
பரிசுத்தமே பரவசமே பரணே அருளே பரபொருளே தேடினதால் கண்டழித்தேன் பாடிட பாடல் நீந்தளித்தேன் தேடினதால் கண்டழித்தேன் பாடிட பாடல் நீந்தளித்தேன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் எசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்ததியா புது என்னையார் புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்ததியார் உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய் தூயனே அருள்மழை பொழிவாயே உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய் தூயனி அருள்மழை பொழிவாயே உன்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா இந்த நன்று உள்ள பொங்குதே நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன்னை நான் சுவைத்தேன் நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன்னை நான் சுவைத்தேன் உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறைவன் தமது வெளிப்பாட்டை மனிதர்களுக்கு பல வழிகளில் அளிக்கிறார் முதலில் இயற்கையில் தோன்றும் மாற்றத்தில் அதிர்ச்சியில் இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஏசையா இறைவாக்கினருக்கு அவ்வாறு கடவுள் வெளிப்படுத்தினார் இறைவாக்கினர்களுக்கு இடியில் மின்னலில் வெளிச்சத்தில் நெருப்பில் கடவுள் தம்மை இயற்கை சீற்றங்களில் வெளிப்படுத்துகிறார் இது ஒரு வழி இன்னொன்று கடவுள் சில அற்புதங்களை நிகழ்த்துகிறார் அற்புதங்கள் வழியாக கடவுள் தம்மை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் அருங்குறிகள் அற்புதங்கள் ஏற்படுகின்றது அப்பொழுது
அவர்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, கடவுள் அன்றாட நிகழ்வுகளில் வெளிப்படுத்துகிறார். அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வழியாக கடவுள் வெளிப்பாட்டை தருகிறார். உதாரணமாக, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் இடித்து தகர்க்கப்பட்டது. அது ஒரு பெரிய அதிர்ச்சியை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தியது. அவர்கள் அதை சாதாரண ஒரு விபத்தாக கருதவில்லை. கடவுளை விட்டு மனிதர் விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மை நெறியை விட்டுவிட்டு பாவ வழியிலே மக்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து தங்களை சிந்திக்க வைத்து தங்களுடைய பாவ வழியை உணர்ந்து மனம் மாற கடவுள் இத்தகைய நிகழ்ச்சிகளை அனுமதிக்கிறார். இதைதான் ஆங்கிலத்தில் சயின்ஸ் ஆஃப் த டைம், காலத்தின் குறிகள், அந்த காலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் ஏதோ ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்வை திருத்தி கொள்ள வேண்டுமென்ற அழைப்பு கொடுக்கிறது, மனமாற வேண்டுமென்ற அழைப்பை வெளிப்பாட்டை தருகிறது, கடவுளை தேடி வர வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறது. இப்படியாக கடவுளுடைய அழைப்பு அன்றாட நிகழ்வுகளில் வருகிறது. நான்காவதாக, கடவுள் சில மனிதர்களுடைய வாழ்வில் தன்னுடைய பாடுகளின் நினைவு சின்னமான ஐந்து காயங்களை கொடுக்கிறார். சில புனிதர்களுக்கு இந்த ஐந்து காய வரத்தை கடவுள் கொடுக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய ரெண்டு கைகளிலும் ஆணியால் உண்டான ஆழமான காயம், ரெண்டு கால்களிலும் ஆணி அறைந்தபோது ஏற்பட்ட ஆழமான காயம், எல்லாவற்றிற்கும் மேலாக சிலுவையில் தொங்கும்போது அவருடைய விலா ஈட்டியால் குத்தப்பட்டது, அதிலிருந்து கடைசி துளி தண்ணீரும் வெளிவந்தது. இந்த திருவிழா காயம், இந்த ஐந்து காயங்களும் இயேசுவின் உடலில் உயிர்த்த பிறகு கூட காணப்பட்டது. மற்ற காயங்களெல்லாம் மறைந்துவிட்டன. தலையில் முள்முடியால் அவர் குத்தப்பட்டபோது, தோளில் சிலுவை சுமந்தபோது ஏற்பட்ட காயம், முதுகில் சாட்டையால் அடித்தபோது ஏற்பட்ட காயம், சிலுவை சுமந்து சென்றபோது கீழே விழுந்ததால் முட்டியில் ஏற்பட்ட காயங்கள், இன்னும் பல இடங்களில் ஏற்பட்ட அடி, இதனால் வந்த காயங்கள், இவையெல்லாம் மூன்று நாட்களிலேயே மறைந்துவிட்டது. மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிர்த்த போது இந்த ஐந்து காயங்கள் மட்டுமே இருந்தன. ஏன் இந்த ஐந்து காயங்களையும் குணப்படுத்த முடியாதா? உடனே அவற்றை இயேசு நீக்க முடியாதா? முடியும். ஆனால் ஏன் இந்த ஐந்து காயங்களை மட்டும் இயேசு தன் உடலிலே தக்க வைத்து கொண்டார்? இந்த ஐந்து காயங்களும் அன்பின் அடையாளங்கள், அன்பின் அடையாளங்கள். ரோமை தளபதி ஜூலியஸ் சீசரை அந்த செனாத்தூஸ் என்ற செனட் குழுவின ஐவர் குழு, ஆளுகை குழு, அதில் ஜூலியஸ் சீசர் ஒருவர், ஆனால் படை தளபதி. போகிற போக்க பார்த்தா ஜூலியஸ் சீசர் தன்னை அரசனாக அறிவித்து விடுவார் என்று அஞ்சி
அவருடைய ஆத்ம நண்பன் புரூட்டஸ் மற்ற குழுவினரோடு சேர்ந்து அவரை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டார். மார்க் ஆண்டனி அனுமதி கேட்டார், ஒரு இரங்கல் உரை நான் நிகழ்த்துவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மார்க் ஆண்டனி பேச ஆரம்பித்தார். முதலில் பேசும்போது புரூட்டஸ் காயுஸ் என்ற அந்த ஆளுகை குழு உறுப்பினரை மிகவும் பாராட்டி போற்றி பேச ஆரம்பித்தார். கடைசியில் அவருடைய உரையில் மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே இந்த உடலை நெருங்கி வாருங்கள், இந்த உடலில் இருக்கிற இந்த காயம் ஒவ்வொன்றும் ஒரு உதடாக இருக்கிறது, ஒரு உதடாக. இந்த காயங்களை பேச விடுங்கள். ஜூலியஸ் சீசர் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார் என்று இந்த ஒவ்வொரு காயமும் பேச ஆரம்பித்தால் நாம் எவ்வளவோ அதிர்ச்சிக்கு ஆளாவோம். தன்னையே தியாகம் செய்தார், தன் இரத்தத்தை சிந்தினார், எத்தனை போர் தொடுத்து ரோமை அரசை நிலைநாட்டினார், எத்தனை போரில் ரோமை அரசுக்கு வெற்றியை தந்தார். இந்த காயத்தை பாருங்கள், இந்த வாயை பாருங்கள், இந்த காயத்தை பேச விடுங்கள் என்று மார்க் ஆண்டனி பேசின பேச்சிலிருந்து எல்லா ஜனங்களும் அப்படியே தலைகீழாக மாறிட்டாங்க. அந்த கத்தியால் குத்தின காயத்தை ஒவ்வொன்றையும் காட்டி, ஒவ்வொன்றும் ஒரு வாய், இந்த காயத்தை பேச விடுங்கள், இந்த காயம் பேசுவதை கேளுங்கள் என்று அவர் பேசினார். அதை பார்த்து கேட்டு அவருடைய உடல் வாருங்கள், என்ன கொஞ்சம் கிட்ட வாருங்க, இந்த காயத்தை உற்று பாருங்க, இந்த காயம் என்ன சொல்லுகிறது, இந்த காயம் என்ன பேசுகிறது, காது கொடுத்து கேளுங்கள் என்று அவர் பேசிய பேச்சை கேட்டு மக்கள் திடீர் என்று தலையீழாக மாறி புரூட்டஸ் காயஸ் அவருடைய நண்பர் அனைவரையும் அவர்கள் கொன்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்பது இதுதான். அன்பார்ந்த மக்களே, இதோ என் சிலுவையை நெருங்கி வாருங்கள், என் காயங்களை பாருங்கள், என் காயங்களை பேச விடுங்கள், என் காயங்களை தொட்டு பாருங்கள். தோமையார் என் விலாவை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டார், ஆனால் தொடாமலேயே விசுவாசம் கொண்டார். இதோ உங்களை அழைக்கிறேன், என்னுடைய ஐந்து காயங்களை பாருங்கள். இந்த ஐந்து காயங்களும் கதை கதையாய் பேசும். என் அன்பின் ஆழத்தை, என் அன்பின் அகலத்தை, என் அன்பின் நீளத்தை இந்த காயங்கள் உங்களுக்கு பேசும். இனி நான் பேசப்போவதில்லை, என்னுடைய காயங்களை பேச விடுகிறேன், நெருங்கி வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த காயம் நிலைத்திருக்க வேண்டும், அழியாது. அது நம்மை குற்றம் சுமத்துவதற்காக அல்ல, நீ எனக்கு கொடுத்த பரிசு இது என்று சொல்வதற்காக காயத்தை தன் உடலில் இயேசு தாங்கி இருக்கவில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த ஐந்து காயங்கள். உன்னை அன்பு செய்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்பதை உலகுக்கு, உலகம் முடியும் வரை, இறுதி வரை எடுத்துரைக்கவே இயேசு தன் உடலில் இந்த ஐந்து காயங்களை சுமந்து கொண்டார். அது மட்டுமல்ல, ஐந்து காயங்களை நாம் இப்பொழுது பார்ப்பதில்லை, அதனால் உலகத்தில் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த ஐந்து காயங்களை கொடுக்கிறார். இதோ மக்கள் உங்கள் உடலில் இருக்கிற காயங்களை பார்க்கட்டும், நீங்கள் முதன் முதலில் என்னோடு சேர்ந்து நீங்களும் துன்பம் அனுபவிக்க வேண்டும், என் பாடுகளில் குறைவானதை நிறைவு செய்ய வேண்டும். புனித பவுலடியார் சொன்னார்,
ஆனால் அவருக்கு 5 காயம் இல்லை. ஆனால் இந்த 5 காயத்தை பெற்றதை விட அதிகமான துன்பத்தை புனித பவுலடியார் தன் உடலில் தாங்கி கொண்டார். அவரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நான் என் உடலில் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அதுபோல எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்வில் கடவுள் துன்பத்தை கொடுக்கிறார். அந்த துன்பம் காணக்கூடிய வகையில் 5 காயமாக தெரிவதில்லை. தெரியாமலே மற்றவர்களுக்கு தெரியாமலேயே எத்தனையோ பேர் சிலுவை பாடுகளை தாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஒரு சிலருக்கு அந்த காயம் தெரியும்படியாக கடவுள் காட்டுகிறார். இன்று புனித பாத்ரே பியோ விழாவை கொண்டாடுகிறோம். இவர் 5 காய வரம் பெற்ற ஒரு துறவி. 1969 ஆண்டு மரணமடைந்தவர். 2002 ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டவர். ஆம், அன்னை தெரேசா புனிதர் அவருடைய வாழ்வில் எந்த அளவுக்கு துன்பம் அனுபவித்தார், இன்னர் ஸ்ட்ரகிள், அவருக்கு இருந்த மனவேதனைகள், எவ்வளவோ சிரமங்கள், பிரச்சனைகள், நாள் முழுவதும் அந்த கல்கத்தா வீதியில் தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு வழி பிறக்கவில்லை, ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமலேயே அன்று இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். இதெல்லாம் மரண வேதனை பாடுகளை அவர் தன் உடலில் தாங்கிக் கொண்டார். அதுபோல நமக்கும் கடவுள் துன்பத்தை பாடுகளை தருகிறார். இந்த புனித பாத்ரே பியோ எவ்வாறு இவர் 5 காயங்களை பெற்றார்? முதலில் அவர் இயேசுவின் பாடுகளை தியானித்தார். இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் போதே தன்னை அறியாமலே அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் காயங்களை தன் உடலில் இருப்பது போல அவர் உணர்வார். தன்னுடைய கரங்கள் வலிக்கும், தன்னுடைய கால் வலிக்கும், தன் நெஞ்சி வலிக்கும். இயேசுவின் காயங்களை அந்த அளவுக்கு நெருங்கி தியானித்தார், சிந்தித்தார். இரண்டாவதாக அவர் மணிக்கணக்காக திவ்ய நற்கருணை முன்னால் உட்கார்ந்து ஜெபித்தார். இயேசுவினுடைய மனநிலையை பாடுகளை உள் வாங்கினார். இயேசுவின் மனநிலை என்ன? தன்னையே பெருமையாக்கினார், தன்னையே பெருமையாக்கினார். உலக மக்களின் பாவங்களை மீட்க தன்னையே இயேசு பெருமையாக்கினார். அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிதில் உள்ளவரானார். எனவே இந்த புனித பாதிரி பியோவும் தாட்சியோடு இருந்தார், கீழ்ப்படிந்தார். தனது துறவர சபையின் தலைவருக்கு கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றிலும் எதை சொன்னாலும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பணிவோடு கீழ்ப்படிந்து இயேசுவின் கீழ்ப்படிதலை பின்பற்றினார். மூன்றாவதாக பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவினுடைய வேதனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக பாவிகள் மனம் திரும்ப தன்னுடைய வாழ்வில் ஒருத்தல் முயற்சிகளை செய்து இயேசுவின் பாடுகளை நீக்க குறைக்க அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒருத்தல் முயற்சி தியாகங்கள் அவர் செய்து தான் துன்பத்தை அனுபவித்தார். ஐந்தாவதாக பாவிகளுக்காக, பாவிகள் பாவம் செய்வதால் தானே இயேசுவின் காயம் இன்னும் புதுப்பிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் இயேசுவின் காயம் புதுப்பிக்கப்படுகிறது என்றால் இன்னும் தொடர்ந்து இன்று உலகில் மக்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஆகவே இயேசு மீண்டும் மீண்டும் ஈட்டியால் குத்தப்படுகிறார். அதனால் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்ததோடு மட்டும் அல்ல, தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு தன்னுடைய 5 காயத்தை காட்டி எப்படி இயேசுவின் உடலில் இன்னும் தொடர்ந்து காயம் ஏற்படுகிறது என்பதை கூறி இறை வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து அந்த இறை வார்த்தை என்னும் அபிஷேக எண்ணெயால் அவர்களை பூசி மன மாற்றத்தை கொடுத்து உடலில் நோயை நீக்கினார். அதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரிடம் வந்தார்கள், நல்ல பாவசங்கத்தனம் செய்தார்கள், திருந்தி புனிதர்களாக இவர் துறவரை இல்லத்தை விட்டு வீடு திரும்பினார்கள். பல்லாயிரக்கணக்கான பாவிகளை மனம் திருப்பி இயேசுவின் பாடுகளை குறைக்க முயற்சி செய்தார். அதனால் ஆண்டவர் அவர் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் திடீரென்று அவர் கைகளிலும் கால்களிலும் நெஞ்சிலும் வலி ஏற்படுகிறது. அவர் அந்த மயக்க நிலையில் தன்னுடைய நெஞ்சை தடவி பார்க்கிறார். அங்கே ஒரு காயம். கையை தடவி பார்க்கிறார், அங்கே காயங்கள். அதிர்ச்சி அடைகிறார், ஐயோ எனக்கு இந்த காயங்கள் இருக்கின்றனவே, இது மெய்யா கனவா கற்பனையா என்று நினைக்கிறார். ஆனால் 2-3 நாட்கள் பொறுத்து அந்த காயம் அப்படியே மறையாமல் இருந்தது. அதன் பிறகுதான் இதை தன்னுடைய சிரேஷ்டருக்கு சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அவருடன் இருந்த சகோதரர்களுக்கு இவருக்கு கடவுள் 5 காய வரத்தை கொடுத்தார் என்று நம்புகிறார்கள். இருப்பினும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவருக்கு உத்தரவிட்டார்கள். ஆனால் திருப்பலி நிறைவேற்றும் போது வெள்ளிக்கிழமைகளில் அவருடைய கரங்களின் இரத்தம் வடிவதை மக்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து அவருக்கு 5 காய வரம் இருக்கிறதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இயேசுவின் பாடுகளை ஆழ்ந்து தியானிப்போம். அந்த இயேசுவின் 5 காயங்கள் நம்மிடம் பேச விடுங்கள். இயேசுவின் அன்பை அந்த 5 காயங்கள் எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றன. அந்த காயங்களை உற்று பாருங்கள், பேச விடுங்கள், அந்த காயத்தை உள்வாங்க முயற்சி செய்யுங்கள். நாம் செய்கிற பாவத்தால் தான் இயேசுவின் காயங்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. அந்த பாவங்களை செய்யாமல் இயேசுவின் காயங்களை புதுப்பிக்காமல் இருக்க நாம் ஜப தவத்தில் ஈடுபடுவோம். ஆமென். முறைகள் அனைத்தும் இனி மறைந்து